Hi friends, welcome to my channel Kalavai Kannamma. So Monday, Tuesday, Wednesday ella en video paathirundinga therinjirukku innikku inna oru concept inna oru vishayam start panna porrenu. So Thursday enna pannalam appdinu yosikkumbodhu dhaan Apdiye Maintain panra soona paananu thonuchu. Enna paakringala title ketha maadhiri namma eppadi nammala maintain pananumndra vishayam dhaan indha Thursdays fulla ungala indha channel la ungalku varapodu. So enna edhenu ulla poi detail la paakalama. ஸோ இது வந்து என்னடா அது ஹெல்த் டிப்ஸா இல்லை பியூட்டி டிப்ஸா என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எஸ் ஹெல்த்து பியூட்டி எல்லா டிப்ஸும் தான். போத் பெண்கள் அண்ட் ஆண்கள் எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கும் சில டிப்ஸ் எல்லாமே வரும். என்னை பொறுத்த வரைக்கும் பியூட்டி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஃபேஸ் எலோன். பியூட்டிங்கிறது இங்கே உடம்பு மூணு சேர்ந்தது தான். உடம்பு இன் த சென்ஸ் ஹெல்த் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் முகம் நல்லாயிருக்கும், அதை விட மனசும் நல்லாயிருக்கணும். அது வந்து ஏதாச்சும் யோகா கீகா பண்ணால் தான் நமக்கு மனசில் சரியாகும் போல் இந்த லாக்டவுன் பீரியடில். சரி, அது வந்து இப்போ நம்ம அதில் டச் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு ஹெல்த் எப்படி பார்த்துக்கிறது, ஹேர் எப்படி பார்த்துக்கிறது, ஃபேஸ் எப்படி பார்த்துக்கிறது, மீன் ஸ்கின் எப்படி பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபேஸில் இப்போ உனக்கு வந்து டார்க் காம்ப்ளெக்ஷன் இருக்கவங்க ஃபேராகணும்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை ஃபேராக இருக்கவங்க இன்னும் ஃபேராகணும், இல்லை க்ளீன் அண்ட் சாஃப்டாக எனக்கு வந்து ஃபேஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் விட எனக்கு ஒன்று தோணும். நானும் இதே மாதிரி தான் யோசிப்பேன், அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம், இதை பண்ணுவோம், நேச்சுரலாக பண்ணுவோம் அதெல்லாம். பட் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் இதை கேர் பண்ணால் தான் இது ஒழுங்காகும். ஹேர் கேர் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் எடுக்கணும். அது எல்லாருமே மிஸ்டேக் பண்ணிக்கிறோம். ஒன்லி நம்ம வந்து கேர் ஃபேஸ்க்கு மட்டும் பண்ணிட்டு என்ன ஒரு நாள் நல்லாயிருக்கு, ஒரு நாள் எனக்கு இப்படி ஆகுது அப்படி ஆகுது. பேஸ் இங்கே இருக்குங்க. ஹேரை ஒழுங்காக நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபேஸ் எந்த ப்ராப்ளமும் அவ்வளோ சீக்கிரம் வராது. நீங்களாக பொல்யூஷனு அது இது இல்லை ஏதாச்சும் ஹார்மோனல் ப்ராப்ளம் வந்தால் தான் அதில் ஃபேஸில் வரும், இது இல்லைன்னா. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஹேர் கேர் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸ் கேர் போகலாம். சரி, ஹேர் கேர் போகிறதுக்கு முன்னாடி ஹெல்த் கேர் ரொம்ப அவசியம். ஹேருன்ற விஷயம் வந்து வெளியில் மட்டும் நம்ம பார்த்துக்கிறது இல்லை, உடம்புலையும் நம்ம ஒழுங்காக இருந்தால் தான் அது ஹேரில் நமக்கு பிரதிபலிக்கும். ஸோ அதுக்காக ஹெல்த்துக்கு வந்து டாக்டர்கிட்ட செக் பண்ணுறது அது இது இதெல்லாம் ரொம்ப ப்ரீஃபான விஷயம், நான் அதுக்கு போக விரும்பலை. ஜென்ரலாக எல்லோரும் சொல்கிற டிப்பு தான் நல்லா தண்ணி குடிங்க. அப்படி இருக்கும்போது நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட அது சரி பண்ணிவிடும். அந்த தண்ணி குடிக்கிறதுனால ஹேர் சரியாகும், ஹேர் சரியானா ஃபேஸ் சரியாகும். ஸோ ஃபுல்லாக டீட்டெயிலாக போகலாமா? ஃபால் உங்கள் ஹேர் டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பேருக்கு ட்ரை ஹேர் இருக்கும், ஒரு சில பேருக்கு ஆயிலி ஹேர் இருக்கும். எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கேல்ப்பு ட்ரை ஹேரு, அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஸ்கேல்ப்பு அந்த மாதிரி. ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் டைப் ஆஃப் ஹேர் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு ஏற்ற ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் எடுத்துக்கோங்க, அது எடுத்துக்கோங்க. அது சில டிப்ஸு சில யூடியூபர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு அது ஷேர் பண்ணுறேன் என்ன மாதிரி ஷாம்புன்னு. ஏன்னா நான் இது அதையே ஷேர் பண்ணலைன்னா எனக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்கோ அந்த விஷயத்தை மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ ஆப்வியஸாக நான் போய் ட்ரை ஸ்கேல்ப் உள்ள ஷாம்பு யூஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டேன். ஸோ அதை பற்றி என்னால் பேச முடியாது, தெரியாது எனக்கு. ஸோ என்னோடய ஹேருக்கு ஏற்ற மாதிரி நான் என்னென்ன செஞ்சேனோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம ஜென்ரல் காமன் விஷயங்களும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்தோன்னே நீங்கள் ஒரு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இனிஷியல் ஸ்டேஜில் சன்சில்க்லாம் யூஸ் பண்ணேன், அதில் டேண்ட்ரஃப் எனக்கு வந்துச்சு. அண்டு இதில் ஒரு மெயின் ஃபோக்கஸ் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கிளைமேட் பொறுத்தும் நம்ம ஹேர் மாறும். இப்போ வின்டர் சீசன் ஆப்வியஸாக எல்லாருக்குமே டேண்ட்ரஃப் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ அட்லாஸ்ட் எனக்கு ஆயிலி ஸ்கேல்ப் ட்ரை ஹேருக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கிறது வந்து லாரியல் பாரிஸோட க்ளே ஷாம்பு. அது ரீசனபிள் ப்ரைஸ், அஃபோர்டபுளாக தான் இருக்குது அண்ட் நல்லாவும் இருக்குது. பட் எல்லா ஷாம்புமே எப்படிப்பட்ட ஷாம்பு இருந்தாலும் டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும், அது நீங்கள் மெயினாக யோசிச்சுக்கோங்க. அப்படியே ஷாம்பு போட்டிங்கன்னா நல்லா நொறா வரும், நல்லா கொழுந்து மாதிரி வரும். ஆனால் கொழுந்து மாதிரி வரதோடு சேர்த்து இவ்வளோ முடி கொட்டி போயிடும். யூஸ் எப்போதுமே நீங்கள் வந்து ஷாம்பு பண்ணும்போது நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஷாம்பு இப்படி பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு டைப் ஆஃப் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணும்போது கூடிய வரைக்கும் இப்படி ஃபேஸ் அப் லிஃப்ட் பண்ணி இப்படி ஊற்றி வாஷ் பண்ணுங்கள், ஃபேஸில் தண்ணி படாமல். பிகாஸ் டேண்ட்ரஃபோ இல்லை எனி டர்ட்ஸ் இருந்தால் கூட அது உங்கள் ஃபேஸை பாதிக்காமல் இந்த மாதிரி ஷாம்பு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் திங், ஷாம்பு பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஈவன் தோ எனக்கு ஆயிலி ஸ்கேல்ப்னாலும்
கண்டிஷன் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து வெளியே இருக்கிற அந்த ஸ்ட்ராண்ட்ஸ் அண்ட் இது சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த ஹேருக்கு வந்து சத்து கொடுக்கறது, வெளியில் இருந்து கொடுக்கறதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணுறோம். அண்ட் மோர் ஓவர் இட் இஸ் ஆல்சோ அ ப்ரொடெக்ஷன் ஃபார் பொல்யூஷன், நம்ம வெளியில் போகும்போது அது பொல்யூஷனுக்குலேருந்து கொஞ்சம் காப்பாற்றும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, எல்லா பெண்களுக்கும் வந்து இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னு தெரில, நீளமாக இருக்கணும், ஹேர் வந்து க்ரோத் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படின்லாம் தெரில, பட் எல்லா பெண்களுக்கும் ஒரே காமன் விஷயம், க்ளீன் அண்ட் கிளியராக சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயம் ரெண்டாவது டைப்பு. அது போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரில் டர்ட்ஸ் அண்ட் டேண்ட்ரஃப் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் இதுக்கு போக முடியும். ஸோ டேண்ட்ரஃப் போகிறதுக்கு என்ன பண்ணும், டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணும், ஹார்ஷான கெமிக்கல்ஸ் இல்லாத மாதிரி யூஸ் பண்ணுங்கள், மோஸ்ட்லி இந்த பாரபன் இல்லாத மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் லேடிஸ் எல்லாருமே ரொம்பவே வந்து அவேர்னஸோடு இருக்கிறனால நிறைய நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் எடுத்துக்கிறீங்க, நான் கவனிச்சிருக்கேன், நல்ல விஷயம்தான். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் ஃபஸ்ட்டு க்ளீனாக வச்சுக்கோங்க. இப்போ டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு வந்து மாதத்தில் ரெண்டு வாட்டி இல்லை மூணு வாட்டி, வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து வாஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு டைம் மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணுங்கள், ஒரு டைம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள், ஒரு டைம் அந்த மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. மூணு டைமே ஷாம்பு பண்ணி இன்னும் வந்து சத்தில்லாத ஆக்காதீங்க. ரெண்டாவது விஷயம், நம்ம டேண்ட்ரஃப் பற்றி பேசும்போது டேண்ட்ரஃப் வந்து ரீசன் என்னென்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அது ஆப்வியஸ்லி ஸ்ட்ரெஸ்ஸில் கூட இருக்கலாம், இல்லை கிளைமேட்டாக இருக்கலாம், இல்லை ஹார்மோனாக இருக்கலாம். ஹார்மோனாக இருக்கும்போது அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம், அது நீங்கள் வந்து டாக்டர் தான் செக் பண்ணணும். மற்ற ரெண்டு விஷயம், ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது, கண்ட்ரோல் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் வந்து கிளைமேட், அதுவுமே வந்து ரொம்ப வெளியில் போகும்போது என்ன மாதிரி ப்ரிகாஷன் எடுத்துக்கணும், இப்போ சன்ஸ்கிரீன் மூஞ்சிக்கு போட்டுக்கிறீங்களா அது மாதிரி மேலே போகும்போது கவர் பண்ணிக்கோங்க, இல்லை ஏதோ சம்திங் அந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ அப்படி சப்போஸ் டேண்ட்ரஃப் வந்துடுச்சு, வராதவங்க இல்லை, டேண்ட்ரஃப் வந்துருச்சு அப்படின்னா ஒரே வாரத்துலேயோ ஒரே மாதத்துலேயோ இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்க, அது சொல்ல வாய்ப்பே இல்லை. டேண்ட்ரஃப் கொரோனா மாதிரி எப்போ போகுனே தெரியாது, அந்த மாதிரி தான் டேண்ட்ரஃப் இஷ்யூ. பட் ரெடியூஸ் பண்ணலாம், லெவலை ரொம்ப ஹார்ஷாக போகாமல் ரெடியூஸ் பண்ணலாம். டேண்ட்ரஃப்க்கு வந்து எனக்கு யூஸ் ஆன ஒரு நேச்சுரல் ரெமெடி என்ன அப்படின்னா, ரொம்ப ஹார்ஷாக இருக்கும்போது சொல்கிறேன், மீடியமாக இருக்கும்போது இது வேண்டாம், ரொம்ப முடியல கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது, மிளகு இருக்கு இல்லையா கருமிளகு, அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு கொஞ்சம் பால் விட்டுட்டு லைட்டாக போட்டு ஒரு 10 to 15 minutes வச்சுட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. இது வந்து ரொம்பவே டேண்ட்ரஃப் யூஸ் ஆகும். அதே மாதிரி ஓவர் நைட் சோக் பண்ண ஃபென்க்ரிக் வெந்தயத்தை ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நல்லா அரைச்சிட்டு அதை நல்லா ஹேரில் ஸ்கேல்பில் இந்த எண்டு வரைக்கும் போட்டுட்டு, உங்களுக்கு கோல்டெல்லாம் பிடிக்கலன்னா ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் வச்சுக்கோங்க. இல்லை கோல்டு பாடி அது டக்குன்னு எனக்கு கோல்டு பிடிச்சிடும், இந்த கிளைமேட் வேறு சரியில்லையா அப்படி இருக்கும்போது ஒரு 10 to 15 minutes போதும். அது மாதிரி பண்ணிவிட்டு அடுத்து மைல்டு ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணும், ஏன்னா அது ரொம்ப ஸ்டிக்கி நேச்சர், நல்லா ஒட்டிக்கும், அதோட வாஷ் பண்ணிட்டு விடக்கூடாது. ஆனால் நீங்கள் கண்டிஷனர் யூஸ் பண்ண வேணாம், மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு முடிச்சிருங்க. அடுத்து வந்து ஆலிவேரா வந்து சாஃப்டாகவும் ஆக்கும், டேண்ட்ரஃப் இல்லாமையும் பண்ணும். அதுவும் வந்து ஃப்ரெஷ் லீவ்ஸ் கிடச்சதுன்னா பண்ணுங்கள், இல்லைனா நேச்சுரல் ப்ராடக்ட் இப்போ இண்டஸ் வேலி பிராண்டு இந்த மாதிரி சில ப்ராண்ட்லாம் இருக்குது, அதில் ஆலிவேரா ஜெல்லு நிறைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்ப்பேன், இதில் எங்களுக்கு 99% ஆலிவேரா இருக்குது, அது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் நான் யூஸ் பண்ணது கிடையாது, இப்போதைக்கு நான் ரெண்டு விஷயம் யூஸ் பண்ணி எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. ஃபெனுக்ரிக் ஊற வச்சு பண்ணுறது ரொம்ப அது வந்து ஹேருக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், டேண்ட்ரஃப் இல்லாமல் ஆக்கும், சாஃப்ட்டும் ஆக்கும். மூணு விஷயம் பண்ணுது ஃபெனுக்ரிக்கு, வெந்தயம். ரெண்டாவது வந்து மிளகு, மிளகு வந்து நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணலை, ஆனால் பட் லாஸ்ட் 1 month பிஃபோர் கூட ரொம்ப ஓவராக டேண்ட்ரஃப் இருக்கும்போது யூஸ் பண்ணியிருக்கேன், அது வந்து க்ளீன் ஆயிருக்கு. பட் நான் சொன்ன மாதிரி டேண்ட்ரஃப் உடனே போகாது, இப்போ கூட கிளைமேட் சேஞ்சில் எனக்கு டேண்ட்ரஃப் லைட் ஆகிட்டு பார்க்குது, அப்போ நான் அதை வந்து போட்டு சப்ரஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின், சாரி இதெல்லாம் ஒரு விஷயம், சரி எனக்கு டேண்ட்ரஃப் கிளியர் ஆகிடுச்சுங்க, எனக்கு டேண்ட்ரஃப் வந்து பிரச்சனை இல்லை, பட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷியாக இருக்குது, ஹெல்த்தியாகவே இல்லாத மாதிரி இருக்குது என்னோடய ஹேர்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஈஸியான டிப் என்னென்னா, பனானா இருக்குல்ல வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுட்டு கையிலே மசிங்க, இல்லை ஃபோர் வச்சு மசிச்சுட்டு அதில் வந்து ஆயில், ஆலிவ் ஆயில் அல்லது உங்களுக்கு ஆலிவ் ஆயில் செட் ஆகலைன்னா கோகோனட் ஆயில் இது போட்டுட்டு நல்லா ஸ்கேல்பில் எல்லாம் போட்டு ஒரு சின்ன மசாஜ், எது போட்டாலும் ஒரு மசாஜ் கொடுத்தீங்கன்னா ஒரு சர்க்குலேஷன் கொடுக்கும்போது பிளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும், அது ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், அதுதான் அது ஆப்வியஸ்லி அந்த பாயிண்ட்டு. ஸோ அப்படி பண்ணும்போது
நல்லாயிருக்கும். அதை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுங்கள், மைல்ட் ஷாம்பு வச்சு யூஸ் பண்ணி ஷேப் பண்ணுங்கள். அந்த டேண்ட்ரஃப் யூஸ் பண்ணுறவங்க நான் சொன்னேன் இல்லையா, மூணு நாள் வாஷ் பண்ணணும்னா ஒரு நாள் மாஸ்க் போடுங்க, இந்த மாதிரி சொன்னீங்க, அந்த அவங்களுக்குலாம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணும்போது பண்ணிவிட்டு மைல்ட் ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. இது ஒரு மெத்தட் சாஃப்ட்னஸ்க்கு. ரெண்டாவது வந்து ஹாட் ஆயில் மசாஜ். எல்லாருக்குமே தெரியும் மைல்டாக வந்து ஒரு தேங்காய் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு அது நல்லா போட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நல்லா மசாஜ் கொடுக்கணும், ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்காமல் லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக இப்படி பண்ணி ஒரு சுடு தண்ணி வச்சு இப்படி எடுத்து 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 ஹாட் டவல் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். இதுவும் சாஃப்டாக கொடுக்கும். அப்புறம் ரொம்ப ரொம்ப பழைய காலத்து மெத்தடு, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, எனக்கு யூஸ் ஆச்சு. அது வந்து ரைஸ் வாட்டர். ரைஸ் வாட்டர் வந்து மூணு விதமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஊற வச்ச தண்ணி யூஸ் பண்ணுவாங்க, வடித்த கஞ்சின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ சாதம் ரெடி ஆனதுக்கப்புறம் வடிப்போம் இல்லையா, அந்த கஞ்சி மாதிரி. எனக்கு டேண்ட்ரஃப் வரும்போது நான் ரெண்டுலேருந்து மூணு வாட்டி வாஷ் பண்ணும்போது ஒரு வாட்டி இந்த மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா. அந்த ரெண்டாவது வாட்டி எப்படின்னா ஆயிலே இல்லை தலையில், அப்படி இருக்கும்போது வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் வரும் இல்லையா. அப்போ நான் வந்து நேச்சுரல் சீகக்காய் நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம், அதோட ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த சீகக்காயோட இந்த வடித்த கஞ்சியை போட்டு நான் வாஷ் பண்ணேன்னா அன்றைக்கி என்னோடய ஹேரோட சில்கினஸ்க்கு சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கெல்லாம் எனக்கு அவ்வளோ ஃப்ரிஸியாக அப்படியே நிற்கும், கண்ட்ரோலே பண்ண முடியாது எத்தனை ஹேர் பின் போட்டிங்கனாலும். இப்போ ஓரளவுக்கு ஆயிடுக்கு அப்படின்னா இதனால தான். சரி, இது எல்லாமே நல்லா பண்ண முடியாது, வீட்டில் உட்காந்து எனக்கு இது செய்ய முடியாது செய்ய முடியாது, வேலை இருக்குங்க, டக்குன்னு ஷாம்பு இல்லை டக்குன்னு ஏதாச்சும் இருக்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னா, இண்டஸ் வேலியில் ஆம்லா பவுடர் விற்கிது அண்ட் ஹைபிஸ்கஸ் பவுடர் விற்கிது. இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆம்லா பவுடர் வந்து ரெண்டுமே வந்து மோரலஸ் 175 ரூபீஸ் நினைக்கிறேன். தனியாகவும் நீங்கள் போட்டுக்கோங்க, ஆம்லா பவுடர் போட்டு சும்மா போட்டு வாஷ் பண்ணிட்டு விட்டுருங்க, இல்லைன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்றும் ஆம்லாவை தனியாகவும் போட்டுக்கலாம், இல்லை ஹைபிஸ்கஸ் ஒரு நாள் தனியாக போட்டுக்கலாம், ரெண்டே மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். லைட்டாக ஆயிலோ இல்லை ஆலிவேராவோ இல்லை வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அது இண்டஸ் வேலி பிராண்டு. நீங்கள் ரிவ்யூஸ் போய் பாருங்கள், ஃப்ளிப்கார்ட்டில் வாட்ஸ் அமேசானில் பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள், எல்லாமே வந்து ரிவ்யூ பண்ணுறவங்கள உடனே நம்பி உடனே வாங்காதீங்க. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், அவங்க சொல்கிறதெல்லாம் நமக்கு சூட்டபிளாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், ஒரு கூகுள்னு ஒரு விஷயம் நமக்கு பெரிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் இருக்குது, அதில் போய் தேடுங்க, ரிவ்யூ பாருங்கள், எல்லோரும் எப்படி எப்படி போட்டிருக்காங்க, மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்க, இது நமக்கு சூட் ஆகுமான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதே மாதிரி தேவைன்னா மட்டும் வாங்குங்க. ஓகேவா, இவங்க ரிவ்யூ போட்டாங்க, இவங்க நல்லா இருக்காங்க, இவங்க சூப்பர், ஓகே நம்ம பண்ணிடலான்ட்டு செலிப்ரிட்டிஸ்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்தை டக்குன்னு வாங்கிடாதீங்க. இப்போ நான் சொல்கிறதும் எனக்கு சூட்டபிளாக இருக்கிறத நான் உங்கள்கிட்ட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுறேன், அது உங்களுக்கு சூட் ஆகுமான்னு நீங்கள் தான் செக் பண்ணணும். குவாலிட்டி சொல்கிற இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். அண்ட் ஃபைனலி இதெல்லாம் போக ஒரு ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் அன்றைக்கி செஞ்சுட்டு ஒரு வாரத்துக்கு ரொம்ப சூப்பராக ஹீரோயின் லெவலுக்கு நமக்கு ஹேர் நல்லாயிருக்கும், அதை வீட்டிலே கூட ட்ரை பண்ணலாம். அந்த ஸ்பா ட்ரீட்மெண்ட்டு தான் நான் அந்த பனானா ட்ரீட்மெண்ட் சொன்னேன், அந்த ஃபெனுக்ரி ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்பா தான் அது ஆக்சுவலாக. அதுவும் முடியல, எனக்கு ஊற வச்சு தேய்க்க முடியலங்க, எனக்கு வேலை இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இண்டஸ் வேலியிலே ஒரு ஸ்பா இருக்குது, அது வந்து ப்ளூ ஒன்று இருக்குது, எல்லோ ஒன்று இருக்குது. எல்லோ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எல்லோ நல்லாயிருக்கு. ப்ளூ வந்து ரிவ்யூ அவ்வளோ நல்லா இல்லை, மேபி நான் யூஸ் பண்ணவும் இல்லை, ஸோ அதனால் எனக்கு அதை பற்றி பேச தெரியல. இந்த ஸ்வேலையில் நல்லாயிருக்கு. லோரியல் ஹேர் ஸ்பா வந்து ஆக்சுவலாக நம்ம பார்லர்ஸில் பண்ணுறாங்க, அது ஒரு வாட்டி பண்ணுறதுக்கு 1000-1200 பண்ணுறாங்க, பட் அந்த இவ்வளோ பெரிய டப்பாவே வந்து 550 or 600 தான். ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரம் ஸ்கேல்ப் டு ஹேர் எண்டு வரைக்கும் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள், அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அது வந்து மந்த்லி ட்வைஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் ஸ்பா. ஸோ நான் சொன்ன மாதிரி இது பியூட்டி டிப்ஸுக்கான டே தான், சேனலில் வர அந்த ஒரு எபிசோடு தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஹேரை க்ளீன் பண்ணால் தான் நான் ஃபேஸ்க்கு போவேன். ஸோ ஹேர் டிப் வரைக்கும் இன்றைக்கி போதும். இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, எப்படி பண்ணணும் ஏது அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் ஃபேஸ் கேர், ஃபேஸ் கேர்னால் மொட்டையாக ஃபேஸ் மட்டும் இல்லை, ஐப்ரோ மட்டும் எப்படி கேர் பண்ணுறது, டார்க் சர்க்கிள், ஐஷேடோ, சாரி ஐ மீன் ஐலேஷஸ், நோஸ், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், எல்லா டிப்ஸுமே நம்ம ஓரளவுக்கு பார்க்கலாம். ஒரு விஷயம் நான் கவனித்தது, நானே தப்பு பண்ணுறது என்ன அப்படின்னா,
இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த மாஸ்க்லாம் போடுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அது எல்லாமே வந்து க்ளீனான ஹேரில் தான் பண்ணணும். இப்போ ஆயில் தேய்ச்ச ஹேரில் போய் நீங்கள் மாஸ்க் போட்டிங்கன்னா அது செட் ஆகாது. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணுறதும் நான் சொன்ன மாதிரி இப்படி வச்சு வாஷ் பண்ணுங்க, இல்லைனா கவுத்து போட்டு வாஷ் பண்ணுறது எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக உள்ள, பட் அதே மாதிரி ஃபேஸில் படுற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ மோரலஸ் நான் வந்து இப்போது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறனால எனக்கு ஈஸியாக தான் இப்படி பண்ணிவிட்டு நான் இப்படி வாஷ் பண்ணும்போது எனக்கு ஃபேஸில் படல. நீங்கள் இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஹேரை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி ஒரு வாரம் இல்லை ஒரு 2 weeks ஹேரை க்ளீன் பண்ணி பாருங்கள், ஃபேஸ்லேயே வித்தியாசம் தெரியும். ஹேர் எங்கே சொதப்புதோ அப்போ தான் ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக சொதப்பல் ஆரம்பமாகும். ஓகேவா? பேஸ்மெண்ட்டை சரியாகவும் குயினாகவும். ஓகே, பை பை. ஸோ என்னோடய ஃபியூச்சர் வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு எல்லா டிப்ஸும் சொல்கிறேன். ஸ்டே டியூன், பை பை, டேக் கேர்.